Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ டியூட்டோரியல்ல ஒரு A3 அப்புறம் A4 ஷீட்ல எப்படி ஒரு கலர்ஃபுல்லான போஸ்டர் ரெடி பண்ணது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் பண்ணி லாஸ்ட் வீடியோ ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சில காரணங்களால என்னால் தொடர்ந்து வீடியோ வந்து பண்ண முடியல. சாரி, இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1 மந்த்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பண்ண முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக. நீங்கள் வந்து எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாதிரியான வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேறு எந்தாச்சும் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் வேறு என்ன நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று ஏதோ ஒன்று நினைப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் சிரமப்படாமல் அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அது என்ன சைஸில் இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். அந்த சைஸில் இது பண்ணிங்க, மேலே இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. ரெசுலேஷன் வந்து எப்பயுமே 300 வச்சுக்கோங்க. உங்கள் ரேமை பொறுத்து தான் நீங்கள் ரெசுலேஷன் வச்சுக்கலாம். இதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் கரெக்டாக எல்லாமே இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் இன்ச்சஸில் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎம் ஓகே வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை ஆர்ஜிபி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே, எது வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. அது இந்த சைஸில் தான் வரும், பார்த்துக்குங்க. இது ஒரு A3 ஷீட்டு, நீங்கள் டிசைன் பண்ண போகிற ஷீட்டு இதுதான். இப்போ நான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக எல்லா, அதாவது லேட் ஆகும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு PNG ஃபைலாக ஏற்கனவே பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு இது ஒரு மார்ஜின் தேவை. ஸோ இந்த மார்ஜின்காக தேவையான அந்த இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அந்த மார்க்கி டூல் வச்சு கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஒன்று ஃபில் பண்ணிங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ பண்ணிவிட்டு முடிச்சிட்ட உடனேயும் இப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிவிடுங்க. டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த எண்டில் வைங்க. எண்டில் வச்சு உங்களுக்கு ஒரு லைன், அதாவது நம்ம ஒரு லைனை மார்ஜின் ஃபில் பண்ணுறோம், அதுக்காக ஒரு ஷார்ட்கட்டாக இது சொல்கிறேன். இதை எந்த அளவுக்கு இந்த லைனும் இந்த லைனும் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு ஒரு மார்ஜின் பண்ணுவோம். இப்போ டெலிட் பண்ண வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் அது டெலிட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது ஒரு மார்ஜின் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லலாம். மார்ஜின் பாருங்கள், லத்திக்காக கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் இதுக்கான PNG ஃபைல்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது பொங்கலுக்கு ரெடி பண்ண வீடியோ. ஸோ அதனால் அப்போ வந்து போஸ்ட் பண்ண முடியல. சாரி, இப்போ போஸ்ட் பண்ணுறேன். அதனால சரி ஓகே, இந்த PNG ஃபைல் எல்லாத்தையும் இல்லை ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுப்போம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ, எப்பயும் இதில் யூஸ் பண்ணக்கூட நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்க, அதான் நல்லது உங்களுக்கு. நான் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இது உள்ளார விட்டுக்கிறேன். இதை இது வந்து கண்ட்ரோல் அமைக்கி இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டு பின்னாடி முன்னாடி போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட் அடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு காசு மிச்சமாகும். இதை நீங்கள் கலர் ஜெராக்ஸ் கூட போட்டுக்கலாம். அது உங்களுக்கு லாஸ்டாக எண்டில் வந்து நாங்கள் போட்டதை உங்களுக்கு வந்து காட்டுவாங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அது உள்ளார விட்டுக்கோங்க. இது இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதை ரெடி பண்ணலாம். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு நிறைய போஸ்ட்டு ரெடி பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. பேனர்னா ஒரு இடத்துல மட்டும் தான் வைக்க முடியும். ஆனால் இதுனா நிறைய இடத்துல ஓட்டலாம். கலர் ஜெராக்ஸ் உங்களால் முடிஞ்சவரெல்லாம் அடிக்க முடிஞ்சால் அடிங்க. எங்களால் அடிக்க முடியல, அந்தளவு பட்ஜெட் இல்லை. ஸோ நாங்கள் ஜெராக்ஸ் தான் அடித்தோம். ஒரே ஒரு கலர் ஜெராக்ஸ் மட்டும் எதுக்கும் அடித்து பார்த்தோம். அது நல்லாவே இருந்தது, நினச்சதை விட நல்லாவே இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ட்ரை பண்ணலாம். பேனர் அடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் அடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கவங்களும் அவங்களுக்கு தான் இதான் அடிக்கணும் போல தோணும். அவங்ககிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு அடிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் இந்த எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி தான் விடலாம், பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த தேவை, எந்தெந்த பேர் தேவையோ அது மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆர்டரில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தமிழையவே ரெடி பண்ணிட்டேன், எதுவும் இது பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இந்த
பானை வித் சுகர் கேன் எல்லாத்தையும் பிஎன்ஜி ஃபைல் நான் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது பண்ணிங்கன்னா அதே மாதிரி இதையும் ஓப்பன் ப்ராக்கெட்டு இல்லை க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னா பின்னாடி போவோம், அதை பின்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாம் தேவைன்னு பார்த்துக்குங்க. அது கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் 2019 அது மிஸ் ஆகுது. உங்களுக்கு இது எந்த இடத்துல வச்சா டிசைனாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் வந்து அதிரடி தெரி பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் எங்கள் ஊர் இங்கே விழுப்புரம் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம், ஒரு குழியாக இருந்தது நம்ம சும்மா ஒரு வாழ்த்து சொன்ன மாதிரி சின்ன பசங்க ரெடி பண்ணலாம். அப்புறம் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணதில் மற்றவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ரெடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து இதையும் கொஞ்சம் பார்த்துங்க, இது ஒரு ஈஸியான வழி. எங்கள் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இதுதான் ரெடி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியுமே சொல்கிறேன், அவங்களுக்கும் அது இந்த ஐடியாஸ் இந்த தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த மார்ஜின் இது வேணுனாலும் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நெட்டில் பிஎன்ஜி ஃபைலாக கூட இந்த இது பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களா, அதுவும் கூட கிடைக்கும் அந்த இது. அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதோட பிஎஸ்டி ஃபைலு ஃபுல்லாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க அதை. சரி ஓகே, 2019 அதை எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணிட்டுங்க. நீங்கள் பண்ணுறது எதுக்குமே ஒரு டிசைன் வந்து நல்லா இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. அப்புறம் நான் வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து அந்த கிளிப்பாத் மாதிரி இருக்கும்ல, கிளிப்பாத்னு சொல்லுவாங்க அது பேர். அது வந்து நீங்கள் ரெடி பண்ணி இது சிம்பிளாக இருக்கும். இது மார்க்கெட் டூல் வச்சு சின்னதாக ரெடி பண்ணது இது. இது ஓகேனாலும் இதை போட்டுக்குங்க, இல்லைனா நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுன்னா இதை பிஎன்ஜி உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்டர், இது பாருங்கள் உள்ள ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி ஒயிட் ஆச்சுன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் தனியாக கட் பண்ணிக்கலாம். அந்த மேஜிக் எரேசர் டூல் வச்சு அந்த ஒயிட்டில் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கட்டாயிரும். தனியாக உங்களுக்கு இந்த பிஎன்ஜி ஃபைல் மட்டும் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த பிஎன்ஜி ஃபைல் இப்படி தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இது வேணாம், கஷ்டமும் இருக்காது. ஸோ ஓகே, இதில் எது உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பிடிச்சது இது இருக்கோ அதை மார்க்கெட் டூல் வச்சு செலக்ட் பண்ணி விஎம் பண்ணிங்கன்னா அது வந்து தனியாக வந்துடும். அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது உள்ளார விட்டுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் டி அமுக்கி எப்பயும் போல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, இது உங்களுக்கு என்ன போஸ்ட் பண்ணியிருக்கணும், இன்னும் போஸ்ட் பண்ணலை. சரி ஓகே, இனியோரும் நீங்கள் ஆனால் ஃபெஸ்டிவல் உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க சின்ன பசங்களுக்காக ரெடி பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன டிசைன் இருந்தால் அது கீழே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாம் கூட பார்த்துக்கீங்களா. அதிகமாக செலவு பண்ணி ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணி பேனர் வைக்கிறதால, ஒரு 10 க்கு 10 பேனர் வைக்கிறதால ஒரு 100 ரூபா செலவு பண்ணி இதை சேர்த்து எவ்வளோ பெட்டரு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து வில்லா வச்சு உள்ளே வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து பிரெத்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இதில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியான ஃபோட்டோஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்கவே பக்காவாக இருக்கும். நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் சொல்கிறோம், அது கண்டிப்பாக கீழே போடுவேன் நான், அதை பாருங்கள். அப்புறம் வந்து இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சின்னதாக வைக்கணும். ஸோ ஓகே, நான் என்ன ஏதோ ஒரு பிஎன்ஜி ஃபைல் வச்சுருந்தேன், இதுலேருந்து ஒரு இந்த ரவுண்ட் ஷேப் இது மட்டும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கிறேன். இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் டி எம்கி எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கங்க. இது அப்புறம் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குல்ல, இல்லை க்ளோஸ் ப்ராக்கெட் எம்கே பின்னாடி கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இதோட ஒப்பாசிட்டி இருக்குல்ல, அது வந்து லேயர் பாக்ஸ், அதில் போய்ட்டு ஒப்பாசிட்டி என்ன பண்ணிங்க, கம்மி பண்ணிக்கங்க. ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, ஓரளவு மீடியமாக கம்மி பண்ணிங்க. நான் இதில் கொஞ்சம் லைட்டாகவே கம்மி பண்ணியிருப்பேன், ஏன்னா ஜெராக்ஸ் போட்டக்குள்ள நல்லாவே வந்தது இல்லை, இந்த சாரி பிரிண்ட் அவுட்டு ஜெராக்ஸ் இல்லை நல்லாவே வந்தது. இது உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் நல்லா. இது வந்து நான் எண்டில் சொல்கிறேன் சாரி, இதை வந்து பேஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா இது ஒரு டிசைன் இருக்கனால இருக்கலாம் பார்க்க. நான் ரெடி பண்ணதோடு இது ஜெராக்ஸ் எடுக்கலாம், சாரி பிரிண்ட் அவுட் எடுக்கல பக்காவாக இருந்தது. அதுவும் அந்த கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் அதுவும் செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்புறம் வேறு ஏதாச்சும் தேவைன்னா இதில் உள்ள சேர்க்கணுனாலும் சேர்த்துங்க. ஓகே, என்னோடய ஆர்ட்ஸ் இதை வந்து இதில் உள்ள சேர்த்துக்கிறேன்.
உங்களோட ஆர்ட்ஸ் நேம் என்னமோ அதை உள்ள சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு மூலையில் மட்டும் ஃபிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்க வேணாம், சின்னதாக இருந்தாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான், இது ரெடி பண்ண என்னமோ ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பிஎன்ஜி எடுத்து வச்சுனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ போடணும் நினைக்கிறேன், போட முடியல, சாரி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யாரும் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறாதீங்க, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது மாதிரி வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு டிஜிட்டல் பெயிண்ட் கூட மற்றவங்க எல்லோரும் நிறைய சேனல் பண்ணுறாங்க, ஆனால் இது மாதிரி வீடியோ பண்ணுறது இல்லை மோஸ்ட்லி யாரும். ஸோ ஓகே, பேனர் தான் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த போஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்கிறது எதுவும் இல்லை. அப்புறம் பொங்கல் வேறு முடிஞ்சிச்சு, இனியே பொங்கல் நல்லா கொடுக்கணும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. சரி ஓகே, இதில் என்ன டிசைன் மாற்றுறதான்றது நீங்கள் மாற்றிக்கலாம். இதோட பிஎஸ்டி ஃபைல் கண்டிப்பாக நான் கீழே தரேன். அப்புறம் நீங்கள் என்ன என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரஷ்ஷு அப்புறம் அந்த இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோ அதிலே ப்ரஷ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ப்ரஷ் இல்லை ப்ரஷ் இல்லைன்னு வேறு சொல்லிகிட்டே கிடக்குறீங்க. பின்னாடி பின்னாடி இருக்க நிறைய வீடியோ லேட் ஃபில்டர்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. பாய்.